வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் சிந்து. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக வெளியாகும் செய்திகளில் எந்தவித உண்மையும் கிடையாது என உதய கம்மன்பில தெரிவிப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அரசுக்கு சொந்தமான நிறுவனத்தின் தலைவர் ஒருவர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். சர்வதேச நாடுகளை வளைத்து போட நிதியமைச்சரை மாற்றி தூதுவர்களை சந்தித்து கோரிக்கை விடுப்பது மாத்திரம் போதாது என்று மனோ கணேசன் தெரிவிப்பு. தொற்றாளர்கள் அதிக அளவில் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியொன்று விடுவிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் இராணுவ கடுபிடிகள் எவ்வாறு உள்ளது என்பதை தெற்கு நன்கு உணர்ந்து கொண்டுள்ளது என துறைராசா ரவிகரன் தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என பசில் ராஜபக்ச கோரிக்கை. மட்டக்களப்பு மண்முனை மேற்கு கல்வி வலயத்தில் உள்ள மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான தொடுகணனிகள் வழங்கி வைப்பு. மக்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து எமது கட்சியின் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் செயற்பட வேண்டும் என தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக வெளியாகும் செய்திகளில் எந்தவித உண்மையும் கிடையாது என எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல் நோக்கங்களுக்காக எதிர்கட்சியினர் இவ்வாறு போலியான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். பெட்ரோல் 27 நாட்களுக்கு கையிருப்பில் உள்ளது. டீசல் 24 நாட்களுக்கு கையிருப்பில் உள்ளது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு மிகவும் வரையறுக்கப்பட்ட அடிப்படையில் காணப்படுவதனை நாம் ஒப்புக்கொள்கின்றோம். தற்போதைய அரசாங்கம் மக்களிடம் எந்த விடயத்தையும் மூடி மறைப்பதில்லை. நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவானால் அதனை ஊடக சந்திப்பு ஒன்றை நடத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை சீர்குலைக்க சிலர் முயற்சிக்கின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மருத்துவ ஆலோசனையின் பெயரில் ரிஷாத் பதியுதீன் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டுள்ள அவர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அத்துடன் பிணை மனு கோரி மனு தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை ஜனாதிபதி ஒருவரின் சம்பளத்தை விட 40 மடங்குக்கும் அதிகமாக பெற்ற அரசுக்கு சொந்தமான நிறுவனத்தின் தலைவர் ஒருவர் அவரது பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அரசுக்கு சொந்தமான நிறுவனத்துடன் இணைந்து இரண்டு நிறுவனங்களிடமிருந்து சம்பளம் மற்றும் மேலதிக கொடுப்பனவாக அவர் மாதத்திற்கு 4 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமாக பெற்றுள்ளார். இது தொடர்பில் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்த விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சரின் கடுமையான எதிர்ப்பையும் மீறி அவர் பதவி நீக்கப்பட்டுள்ளார். ஆனால் நீக்கப்பட்ட நிறுவன தலைவர் மற்றொரு அரச நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஆளும் கட்சியில் தொடர்ந்தும் நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து எதிர்வரும் 21ஆம் தேதி தீர்மானிக்கப்படும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதிநிதிகள் சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பின் பின்னரே அரசாங்கம் தொடர்பில் தீர்மானிக்கப்படும். அரசாங்கம் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் எடுக்கப்பட வேண்டிய தீர்மானங்கள் குறித்த 6 யோசனைகள் ஏற்கனவே சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவிடம் முன்மொழியப்பட்டுள்ளன. ஜனாதிபதியை சந்தித்ததன் பின்னர் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும். ஆளும் கட்சியிலிருந்து வெளியேறுவது, அரசாங்கத்துடன் இணைந்து ஒன்றாக பயணிப்பது, எதிர்வரும் தேர்தல்களில் தனித்து போட்டியிடுவது உள்ளிட்ட சில முக்கிய யோசனைகள் முன்மொழியப்பட்டுள்ளதாக தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். சர்வதேச நாடுகளை வளைத்து போட நிதியமைச்சரை மாற்றி தூதுவர்களை சந்தித்து கோரிக்கை விடுப்பது மாத்திரம் போதாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவித்துள்ளதாவது, புதிய துடைப்பான் நன்றாக துடைப்பது போன்று புது நிதியமைச்சர் பதவிக்கு வந்தது முதல் நன்றாக சுறுசுறுப்பாக இயங்குகிறார். விளைவுகள் இன்னமும் வெளிவரவில்லை என்றாலும் பசில் ராஜபக்ச அரசுக்குள் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். அவர் தற்போது அமெரிக்க, இந்திய, சீன, ரஷ்ய, ஐரோப்பிய யூனியன், ஜெர்மனி, பிரித்தானிய தூதுவர்களை சந்தித்து ஒத்துழைப்பை கோரியுள்ளார். நிறைய முதலீடுகளையும் கடன்களையும் நன்கொடைகளையும் நிதி மந்திரி கோரினார் என எனக்கு ஒரு மேற்குலக்கு வெளிநாட்டு தூதுவர் கூறினார்.
நல்ல விஷயம்தான். எப்படியாவது மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி. ஆனால் புதிய நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவும் அவரது ஜனாதிபதி சகோதரரும் பிரதமர் சகோதரரும் தனது கொள்கைகளை மாற்ற வேண்டும். தொட்டதுக்கெல்லாம் போலி தேசியவாதம் பேசி நாடு பறிபோகின்றது என்று கூறி சிங்கள இனம், பௌத்த மதம் ஆகிய இரண்டையும் இழுத்துவிடும் பழக்கத்தினை கைவிட வேண்டும். சர்வதேச நாடுகளை வளைத்து போட நிதியமைச்சரை மாற்றி தூதுவர்களை சந்தித்து கோரிக்கை விடுப்பது மாத்திரம் போதாது. தேசிய ஒருமைப்பாடு, மனித உரிமைகள், சட்டத்தின் ஆட்சி ஆகியவை தொடர்பில் உலகத்திற்கு கொடுத்த உறுதிமொழிகளை நிலைநாட்ட முன்வர வேண்டும். தமிழ், முஸ்லீம், இந்து, இஸ்லாமிய, கத்தோலிக்க இலங்கை மக்களின் மனங்களை வெல்ல முயல வேண்டும். அப்படி செய்தால் இலங்கை நன்கொடை நோக்கி முதலீடுகள் குவியும், செல்வம் குவியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தொற்றாளர்கள் அதிகளவில் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியொன்று தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைந்த நிலையில் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு விடுவிக்கப்பட்ட குறித்த பகுதியில் மீண்டும் பெருமளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். வெளிமட ஹலங்க போல கிராம சேவகர் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலேயே இவ்வாறு தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அங்கு 43 அதிகமானோர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த பகுதி கடந்த 14 தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்தை நிறைவேற்ற அரசு மேற்கொண்ட திட்டத்தின் மூலம் இந்த நாட்டில் இராணுவ கெடுபிடிகள் எவ்வாறு உள்ளது என்பதை தெற்கு நன்கு உணர்ந்து கொண்டுள்ளது என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், கோட்டாபய அரசு இந்த நாட்டை பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து இங்கு இராணுவ ஆட்சி ஆரம்பித்து விட்டது என்ற விடயத்தினை நாம் தொடர்ச்சியாக பல தடவைகள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம். தமிழர் தாயக பகுதிகளில் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டு இராணுவ வீதி தடைகள் ஏற்படுத்தப்பட்டு இங்குள்ள தமிழ் மக்கள் இராணுவத்தினரால் பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். வடகிழக்கில் இருந்த இந்த இராணுவ அடக்குமுறை தற்போது தெற்கை நோக்கியும் நகர ஆரம்பித்திருக்கிறது. பாதுகாப்பு தரப்பின் அடக்குமுறை செயற்பாடுகளை தெற்கை சேர்ந்தவர்களும் தற்போது அறிய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதன் ஒரு கட்டமாக தற்போது இந்த சமூகத்திற்கு எதிராக போராடிய இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின், பௌத்த துறவிகள், ஏனைய தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்கள் பாதுகாப்பு தரப்பால் கைது செய்யப்பட்டனர். இதனை விட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ரியந்த பர்னாந்து தலைமையில் ஒரு குழுவினர் கேப்பா புலவிற்கு வருகை தந்தனர். அவர்கள் வருகை தரும்போது ஓமந்தை இராணுவ வீதித்தடை தொடக்கம் கேப்பா புலவு பிரதான வாயில் அமைந்துள்ள இராணுவ வீதித்தடை வரையில் அவர்கள் இராணுவத்தினரால் எதிர்நோக்கிய அசௌகரியங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அத்துடன் ஓரிரு வீதி தடைகளில் தம்மோடு வருகை தந்தவர்களின் வாகனங்கள் இராணுவத்தினரால் வழிமறிக்கப்பட்டு தாம் மாத்திரமே உணவு வழங்குவதற்காக அனுமதிக்கப்பட்டதாக அந்த குழுவினர் தெரிவித்துள்ளனர். நாம் சுதந்திர நாட்டிலே தான் வாழ்கின்றோமா என அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். வடக்கை நோக்கிய வருகையின் மூலம் இராணுவத்தின் கெடுபிடிகளை அவர்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள் என்றும் தெரிவித்தார். நெருக்கடி நிலைமைகளின் போது பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதானிகளுடன் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்ட நிதியமைச்சர், நாட்டை திறக்க அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளது. உரிய முகாமைத்துவத்துடன் பொருளாதார இன்னல்களுக்கு தீர்வு எட்டப்பட வேண்டும். தொற்று பரவல் காரணமாக நாட்டை பல தடவைகள் முடக்க நேரிட்டது. இதன் காரணமாக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வருவாய் நாட்டிற்கு கிடைக்காது போனது. அந்த செயற்பாடுகளை மீள கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மண்முனை மேற்கு கல்வி வலயத்தில் உள்ள மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான தொடு கணனிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த மண்முனை சக்தி வித்யாலய ஒன்றுகூடல் மண்டபத்தில் நவீன கற்றல் கற்பித்தல் செயற்பாடு மாணவர்களிடையே மேம்படுத்தப்படும் நோக்கில் இவை வழங்கப்பட்டுள்ளன. இந்நிகழ்வில் மண்முனை மேற்கு வலய கல்வி பணிப்பாளர் செல்வி அகிலா தலைமையில் இடம்பெற்றது. இதில் சிறப்பு அதிதிகளாக பின்தங்கிய கிராம அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன், பாராளுமன்ற உறுப்பினரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவருமான சிவநேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் மக்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து எமது கட்சியின் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் செயற்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுச் செயலாளர் இராஜாங்க அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்தார். மக்கள் தமது தேவைகளை முன்னிறுத்தி போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். இன்று உள்ள நாட்டில் விவசாய உணவு உற்பத்தி அதிகரிக்க விவசாய பசலைகள் தொடர்பாகவும்
ஆசிரியர்கள் தங்களுடைய சம்பள உயர்வை தொடர்பாகவும் இன்னும் பல தேவைகள் குறித்து அரசாங்கத்திற்கு எதிராக கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நாங்கள் அரசாங்கத்தினுடைய பங்காளி கட்சிகளாக இருந்த போதிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவை அதிகரிக்க வேண்டுமாயின் மக்களின் தேவை அறிந்து அரசாங்கத்திடம் எடுத்து கூறி அதனை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.